சென்னை சிட்டிசன் கன்சியூமர் அண்ட் சிவிக் ஆக்ஷன் குரூப் சார்பில் இன்டர்நேஷனல் பொல்யூஷன் எலிமினேஷன் நெட்வொர்க் நடத்திய ஆய்வின் முடிவுகளை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு இணைய வழி கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கில் மூத்த ஆராய்ச்சியாளர் வம்சி சங்கர் கபிலவை மற்றும் டாக்ஸிக்ஸ் லிங்க் நிறுவனத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பிரீத்தி மகேஷ் ஆகியோர் பேசினார்கள். தமிழகம் முழுக்க இருந்து நுகர்வோர்கள், பொதுமக்கள், ஆராய்ச்சியாளர்கள், கல்லூரி மாணவ மாணவியர்கள், தொழிலதிபர்கள், சிஏஜி பொறுப்பாளர்கள் மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் அதை பெல்லட்ஸ் அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன துண்டு பொருட்களாக அதை உடைச்சு சேகரிக்கிறாங்க. இந்த பிளாஸ்டிக் செய்யறதுக்கு அதுல என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ற ஒரு லேபிள் அதுல இருந்தா நம்ம எல்லாருமே மக்கள் எல்லாருமே இன்னும் கொஞ்சம் அறிவுபூர்வமா நம்ம அதை எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரீயூஸ் பண்ணணும். நம்ம பிளாஸ்டிக் ஒவ்வொன்றும் திருப்பி திருப்பி புதுசா எல்லாமே வாங்காம நம்ம கிட்ட இருக்கதே திருப்பி திருப்பி ரீயூஸ் பண்ணணும், ரீதிங்க் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு பாட்டில் ஒன்று வாங்குறோம், அது திருப்பி இன்னொரு பாட்டில் வாங்குறதுக்கான தேவை என்ன அப்படிங்கிறது திருப்பி நம்ம ரீதிங்க் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான தேவை இருந்தால் மட்டுமே வாங்கணும். இல்லைலாம் இருக்க பழசுல வச்சு தான் யூஸ் பண்ணணும். So one of the kind of things which I want to touch upon and which I feel is important when we are talking about plastic and plastic recycling is obviously the use of single-use plastic.